ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது கேமர்ஸ் போல் தமிழ். சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் MP40 சொல்லுவாங்க. கிரேசி பண்ணி ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கின்னு ஸ்டோர்லேயுமே கிடைக்காது. அந்த MP40 ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரேனா ஸ்பெஷலாக அனுப்பியிருந்தாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் கிடச்சிருச்சு, ஆனால் அது வந்து ஃப்ரீயாக கிடைக்கல. அது வந்து ஏர் ட்ராப்பில் அனுப்பியிருந்தாங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணனால கிடச்சிச்சு. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நம்மளுக்கே ஏர் ட்ராப் வந்து என்னைக்காச்சு தான் வரும். அதுலேயும் இந்த கன் பாக்ஸ்லாம் வரது வந்து ரொம்ப ரேரு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 கன் பாக்ஸ் இருக்குது, அதில் 5 இது வந்து கிரேசி பண்ணி. ஸோ அந்த ஏர் ட்ராப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம், பெர்மனண்ட்டாக கிடைக்குதா இல்லையான்னு. ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் வருங்க. அதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்த்துக்கிறக்க நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பலகன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலோசிச்சிங்கன்னா நான் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் வந்துருச்சு, இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 கன் பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 300 டைமண்ட் வச்சுக்கோடா அப்படின்னு கொடுத்துட்டாங்க, வெறும் 29 ரூபாய்க்கு. இது கூட என்னோட ப்ரைமரி அக்கௌண்ட்டுக்கு இல்லை, செகண்டரி அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கு. இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் MP40 ஸ்கின் கிரேசி பண்ணியிருக்கு. இந்த ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னால் வந்து ஒரு பன்னி ஒரு ஈவெண்ட்டில் வந்துருச்சு, அந்த ஈவெண்ட்டில் வந்த ஸ்கின்னு. ஆனால் அது வந்து அப்போ ரேராக தெரியலை, ஆனால் இப்போ வந்து இதுக்கு செம டிமாண்டு. ஸ்டோரில் கூட இருக்காது, எந்த விதமான வெப் ஈவெண்ட்டில் வராது, மிஸ்ட்ரி ஷாப்பில் வராது, எதுலேயுமே வராது. வந்தால் ஏர் ட்ராப்பில் மட்டும்தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் ஆக்கிட்டாங்க. அப்போனா யோசிச்சுக்கோங்க, இதோட எபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு. சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேஞ்ச், மேங்கனைஸ் தான் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும். இந்த கிரேசி பண்ணி ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜே கிடையாது, ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஓகே, போயிட்டு நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஏர் ட்ராப்பில் வந்தாச்சு, இப்போ வந்து நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அது எப்போ கரெக்டாக வந்து கூகுள் ப்ளே பேலன்ஸு 29 ரூபா வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கூகுள் ப்ளே பேலன்ஸ் வந்து 10 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 10 ரூபா ஏர் ட்ராப் வந்துச்சுன்னா 10 ரூபாய்க்கு ரெடியூம் கோடு, 29 ரூபா ஏர் ட்ராப்னா 29 ரூபாய்க்கு ரெடியூம் கோடு, அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லை நான் மேலே ஐ பட்டனில் டிஸ்பிளே ஆகும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, போய்ட்டு நம்ம அந்த பண்டில் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து ஒரு 20 கன் பாக்ஸு ஒரு ப்ளஸ் ஒரு 299 அவ்வளோ டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ போய்ட்டு நம்ம ஒன் ஒன்றா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கிரேசி பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஏஆர் கன் ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம M4A1 சூஸ் பண்ணியிருக்கோம். போட ஒரு 5 பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், எதுவுமே கிடைக்கல, வேறு லெவலு. ஸோ ஓகே, இப்போ போய்ட்டு நம்ம பிளட் டிமான்ஸ் கேரு நல்லா பெர்மனண்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா தொட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன கிடைக்குது, ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே கிடைக்கல. அடுத்து இன்னொரு ஒன்று, எதுவுமே கிடைக்கல. கடைசியாக பார்த்தீங்கன்னா 3 ஓப்பன் பண்ணுறேன், எதுவுமே கிடைக்கல. 2 கன் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா நாமத்தை போட்டு விட்டாங்க. இப்போ நம்ம கடைசியாக வந்து AK ட்ரை பண்ண போகிறோம். AK-ல 1 ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் 1 ஓப்பன் பண்ணுறேன், ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பெர்மனண்ட்டாக கிளிக் பண்ணால் தான் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 டேஸை கிளிக் பண்ணுறேன், எதுவுமே கொடுக்கல. ஆனால் என்னடா அப்படி பண்ணுறீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா பன்னிக்கு வந்தாச்சு. இதை வந்து நல்லா ஆர்வமாக சுற்றி சுற்றியாச்சு பார்ப்போம். ஏன்னா கரேனா வந்து நம்ம டீம் பார்த்தாச்சு, இந்த மாதிரி ஒரு பொருளை ஆசையாக பார்த்துட்டு அதுலேயாச்சும் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். நம்ம எப்பயும் போலேயே போயிட்டு அந்த கோல்டு ராயில் இருக்குது, அதில் போயிட்டு ஒரு 10-20 ஸ்பின்னை பண்ணிடலாம். அப்போயாச்சும் இந்த பன்னியை வச்சு கடைசியாக கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம கோல்டு ராயில் வந்து நிறையா ஸ்பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வாலெட்டில் கரெக்டாக வந்து ஒரு 5 பாக்ஸ் இருக்குது. இந்த 5 பாக்ஸ்லேயாச்சும் ஏதாச்சும் ஒன்றாச்சும் பெர்மனண்ட்டாக கொடுங்க. நானும் மாற்றி மாற்றி கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, எவ்வளோ 24 மணி நேரம், டே டே ஏதாச்சும் கொடுங்கடா. திரும்ப பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸு. ஆடடே, என்னடா இது, 29 ரூபா கொடுத்துருக்கேன், ஒரு கன் ஸ்கின்னாச்சும் பெர்மனண்ட்டாக கொடுக்குறீங்களா? எனக்கு டைமண்ட்ஸே வேணாம். இந்த அக்கௌண்ட்டை வந்து டைமண்ட்ஸ் வச்சுட்டு நான் கிஃப்ட்டும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ கில்ட்டை தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை வந்து கூட்ட போகிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா கன் ஸ்கினுமே வந்து டேஸில் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து கோவிந்தாவை போட்டு விட்டாங்க. சரி ஓகே, என்னடா இது, இமோட ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுவேன்னு கேட்டிங்கன்னா வேறு வழி தெரியலை, மூமெண்ட்டு தான். என்ன பண்ணுறது, வேறு எதுவும் கண்டென்ட் கிடைக்கல, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டேன். சரி ஓகே, என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, அது வந்து எனக்கே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னும் நிறைய பேர் பார்த்துக்கிறீங்க, நீங்கள் அப்படியே இருங்க, சப்ஸ்கிரைபே பண்ண வேணாம். அட்லீஸ்ட் ஒரு லைக்கையாச்சும் போட்டு விட்டு பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நான் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணல, நான் எப்படா ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு வெளியே போயிருங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்னு நீங்கள் ஜிடபிள்யூடி ரோசன், இது கேமர்ஸ் போல் தமிழ், டு கேமிங் டு ஃப்ரீ ஃபயர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.